இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, இறை வாக்கினர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையிலே சிந்திக்க கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நன்றி. இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீ ஆசீர்வதிக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. இது அந்த வாரம் முழுவதையும் உம்முடைய பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாட்களிலே நீ எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. என் நெஞ்சு நீ ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு தொடர்ந்து நாம் நன்றி சொல்வோம். திருப்பாடல் 95:1-2 உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பீர். இந்த நாளில் நம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவரே, திறந்த மனத்தோடு நீ சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து உம்முடைய வழியில உம்முடைய பாதையில இந்த நாளில் பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசீர்வதி தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மார்க் நற்செய்தி 1:21-28 வார்த்தையிலே, ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாவும் ஊரிலே நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பிலே ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறுநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீ ஆவி அம்மனிதருக்கு வலிப்புண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இந்த இறை வார்த்தை வழிபாடு இறை வாக்கினருடைய கடமை மற்றும் பொறுப்பு இவைகளை உணர்த்துவதாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்காக பல்வேறு மனிதர்களை கடவுள் இறை வாக்கினர்களாக தேர்ந்தெடுப்பதையும், இறை வாக்கினருடைய வழியாக இறைவன் தன்னுடைய கட்டளைகள், நிபந்தனைகள், எச்சரிக்கையை, ஆறுதலை, உடனிருப்பை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார் என்பதையும் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கின நூல்கள் வழியாக நாம் அறிகின்றோம். இறை வாக்கினர்களாக அழைக்கப்பட்ட மனிதர்கள் மிகவும் திறமைசாலிகளாகவோ பேச்சாற்றல் கொண்டவர்களாகவோ இல்லை. ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்து மக்களிடம் அந்த இறை வார்த்தையை போதிக்க சொல்கிறார். இறை வாக்குகளாக அழைக்கப்பட்ட அனைவருமே கடவுளுடைய வார்த்தையை நேர்மையோடும் உண்மையோடும் உரைத்தார்கள். இறை வாக்குடைய பணியானது இன்றும் தேவைப்படுகிறது. இறைவனை சார்ந்து வாழவும், இறைவனை பற்றி கொண்டு வாழவும், இறை திட்டங்களை மக்களுக்கு உணர்த்தவும், மனிதநேயத்துக்கு மாறான செயல்களை கண்டிக்கவும், உரிமை குரல் எழுப்ப இன்றைக்கும் திருச்சபை இறை வாக்குகளை எதிர்பார்க்கின்றது. நாம் வெறும் பக்தர்களாக மட்டுமல்லாமல் இறை வாக்குடைய குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. முதலாவதாக இறை வாக்கினருக்கு செவிமடுத்தல். இனி முதல் வாசகத்திலே மோசே இவ்வாறு கூறுகிறார், என்னை போல் ஒரு இறை வாக்கினரை கடவுள் உங்கள் நடுவிலேயே ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவி கொடு. என் வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறிருப்பேன் என்று எச்சரிக்கிறார். இறை வாக்கினர் பேசக்கூடிய அந்த வார்த்தை இறை வாக்கினருக்கு சொந்தமானது அல்ல. அவர் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தையாக அறிவிப்பதும் கிடையாது.
இருவினை வார்த்தைகளே தான் அவர் பேசுகிறார். எனவே இறை வாக்கினருக்கு செவி சாய்த்திட வேண்டும். செவி கூடாதவனை இறைவன் கடுமையாக தண்டிப்பதையும் நாம் விவரத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த இறைவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் இறை வாக்கினர்களாக செயல்பட வேண்டும். தங்களுடைய சொந்த கருத்துக்களை அல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு மனிதரும் இறைவனுடைய விருப்பத்தை அறிவிக்க வேண்டும். அதே வேளையிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களும் அது இறைவனுடைய வார்த்தை என்று நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையை அலட்சியப்படுத்தவே கூடாது. போதிப்பவர் அலட்சியம் செய்தாலும் கேட்பவர் அலட்சியம் செய்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு நாம் உள்ளாக வேண்டியதற்கும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த இறை வார்த்தையை நாம் அலட்சியம் செய்யாமல் நாம் போதிப்போம். இந்த இறை வார்த்தையை அலட்சியம் செய்யாமல் நம்ம வந்து கேட்போம், வாழ்வாக்குவோம். இரண்டாவதாக, இந்த இறை வார்த்தை வலிமையானது. இறைவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற பொழுது அது மிக வலிமையாக செயலாற்றுகிறது. நச்சியதிலே அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பிலே ஆழ்ந்தாள் என்றும், இயேசு அதிகாரத்தோடு போதிக்க தீய ஆவிகள் கூட அவருக்கு கட்டுப்பட்டன என்றும் வாசிக்கின்றோம். வல்லமையுள்ள போதனைகள் புதிய மாற்றங்களை உருவாக்குகிறது. இயேசுவின் போதனைகள் ஒரு அநீதியான சமூகத்தை மாற்றம் காண செய்தது. இயேசுவின் போதனைகள் வாழ் விழுந்தவர்களுக்கு வாழ்வை கொடுத்தது. இறை வார்த்தையை போதிக்கின்றவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பணிவின் மேன்மையை உணர வேண்டும். இறைவாக்கு உரைக்கும் பணியின் நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும். இறை வார்த்தைகளை உரைப்பவர்கள் இறை வார்த்தையின் வல்லமையை சக்தியை அனுபவிக்க வேண்டும். தாம் அனுபவித்த அந்த இறை வார்த்தை அனுபவத்தை வல்லமையோடு மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இறை வார்த்தை மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்பிட வேண்டும். வாழ்வுதரும் வார்த்தைக்காக பல கோடி மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள காயங்களினால் வேதனையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இயேசுவை போல நாமும் இந்த வல்லமை மிக்க இறை வார்த்தையால் குணம் கொடுக்க ஒரு இறை வாக்கினராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இறை வார்த்தையை உண்மையோடு நேர்மையோடு நாம் அறிவிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சில தடைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஒரு சில பிரச்சனைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதற்காக மற்றவர்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள், நான் பல கேவலங்களுக்கு நான் உள்ளாக வேண்டும், பல பிரச்சனைகளுக்கு நான் உள்ளாக வேண்டும், பலவற்றை இழக்க வேண்டும் என்பதற்காக இந்த இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய பணியை நாம் நிறுத்திவிடக்கூடாது. இறைவாக்கள் அதை தான் செய்தார்கள். இயேசு ஆண்டவர் அதை தான் செய்தார். நாம் பார்க்கிறோம், நாசிரியத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்துவிட வாழ்ந்தீர் என்று தீய ஆவி இயேசுவின் போதனையை தடுத்தது போல இன்று இறைவாக்கு உரைக்கக்கூடிய பணி செய்வர்களுக்கு தடைகள் ஏராளம். இந்த நிலையிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு இறைவாக்கு உரைக்கும் போது செவிமடுத்து நாம் கேட்கிறோமா? இறைவாக்கு உரைக்கும் பணி செய்வோரை துன்புறுத்தும் போது, அவருக்கு இடையராக இருக்கும் போது, அவர் மீது பணி சொற்களை சொல்லும் போது, தவறான விமர்சனங்களை முன்வைக்கும் போது மறைமுகமாக நாமும் இறைவாக்குரைக்கும் பணிக்கு தடையாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இனி அன்புக்குள்ளே நம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சொல்ல நாம் உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். இயேசு ஆண்டவருடைய அந்த மனநிலை, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, பிரச்சனை வருகிறது என்பதற்காக இறைவார்த்தை போதிப்பதை இயேசு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. எளியோருக்கு நச்சியதை சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலையடையவும் ஆண்டவர் அருளும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், தந்தையன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அந்த பணி நான் செய்கிறேன். நாம் இயேசுவின் இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை சூழலை நாம் மகிழ்ச்சியோடு இந்த இறைவார்த்தை நாம் அறிவிப்போம். நாம் ஒவ்வொருவருமே இறை வாக்கினர்களாக நாம் வாழ முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை சொல்ல உண்மையா நேர்மையா நம்முடைய வாழ் மூலமாக இந்த இறை வார்த்தை பணியை செய்யக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நாளிலே சிறப்பாக கேட்டு ஜெபிக்கலாமா? நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்க என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர், நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஈசாண்டவர் வாயை மூடி இவரை விட்டு வெளியே போய் என்று சொல்லி அதை அதர்த்தினார். அப்போது அந்த தீய ஆவி அந்த மனிதருக்கு வலிப்புண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. நீங்கள் இருக்கிற இடத்துல அன்று வாயை மூடி இவரை விட்டு வெளியே போய் என்று சொன்ன அதே தேவன் பல்வேறு விதமான தீய கட்டுகளால் நாம் முடங்கி போய் கிடக்கலாம். அசுத்த ஆவின் பிடியிலே நாம் பிடிபட்டு எப்படி வெளியே வரணும் தெரியாமல் நாம் பரிதவித்த ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நாளிலே தெய்வன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். இந்த நாள்
இறைவன் ஒவ்வொருவரையும் தொடுகிற நாள், ஆசுவாத்துக்குரிய நாள். நான் உனக்கு சொல்லுகிறேன் இந்த நேரத்தில், நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் முடங்கி போய் கிடந்தாலும் சரி, கண்ணீரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறேன், ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், மாதத்தின் இந்த முதல் நாளாகின்று இதோ வந்திருக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், வாரத்தின் இந்த முதல் நாள் நீ இறைவனை நினைத்திடுவாய், உன் கடவுளை வாழ்த்திடுவாய், அவருடைய அன்பை அடைந்திடுவாய், உன்னத அன்பு அடைந்திடவே, அவருடைய பாதம் அமர்ந்திடவே, அவருடைய புகழ் பாடிடவே, அவரை துதித்து நீ ஆசி பெற்றுடுவாய். ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், உம்முடைய ஆசிரியர் உம்முடைய அருளை வாழ வந்திருக்கிறேன், அந்த ஆசிரியர் தாங்க ஆண்டவரே, அந்த அருளை தாங்க ஆண்டு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? முதன் நாள் இது நாள்ல உம்முடைய வழியில உம்முடைய பாதையில உண்மை நினைச்சு உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இது நாள்ல உன்னத அன்பு அடைந்திடவே, இது உம்முடைய பாதை அமர்ந்திடவே இதை வந்திருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இனி பாருங்க ஆண்டவரே, ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவரின் பாதம் அமர்ந்திடுவாய், உன்னத அன்பு அடைந்திடவே, அவரின் பாதம் அடைந்திடுவார், அவர் புகழ்பாடி அவரை துதித்து அவர் புகழ்பாடி அவரை துதித்து ஆசீர்வதி கட்டுகளில் பிடிபட்டு இருந்தாலும் தேவன் இது நாளிலே அந்த கட்டுகளிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் வாக்குறுதி மாறாத தேவன். திருப்பாடல் 102:17 திக்கற்றொழின் வேண்டுதலுக்கு அவர் செவிகொடுப்பார், அவருடைய வந்தாட்டை அவர் அவமதியார். திருப்பாடல் 10:14 உண்மையில் நீர் கவனிக்கிறீர், கோட்டையும் அரணும் நீர், உம்முடைய உதவி செய்ய இதோ நீ காத்திருக்கிறீர், திக்கற்றவர் தம்மை உம்முடைய ஒப்படைக்கின்றனர், அனாதைக்கும் நீ துணை நீரே, திக்கற்று உம்முடைய பரவி பெறுகிறார் என சொல்லுங்கள். தம்மை நோக்கி மன்றாடும் மேடைகளையும் திக்கற்ற எளியோரையும் விடுவிப்பார், திக்கற்றோருக்கு அவருடைய நீதி வழங்குவதில்லை, கைம்பிடின் வழக்களில் தீர்ப்பில் கவனம் செலுத்துவதில்லை. இசையா 1:29 நான் வாசிக்கிறோம், திகற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலே காப்பாளராக இருப்பவர் தூயகத்திலே உரையக்கூடிய கடவுள், நான் உங்களை திக்கற்றவளாக ஒருபோதும் விடவே மாட்டேன். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், திக்கோற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இசையா 1:17 வாசிக்கிறோம், நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடருக்கிறார். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, ஆசுவதிங்காண்டவரே, ஆசுவதிங்காண்டவரே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.